தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வரைக்கும் போச்சு இல்லை நூற்றி மூணு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஏறத்தால் வந்துட்டு ஒரு நாற்பது டிகிரி அளவுக்கு ஒட்டி வரக்கூடியது கல்ஃப் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு தான் இது வழக்கு அதிக வார்மெஸ்ட் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்னு வரைக்கும் ஆனால் இன்றைக்கி ஐம்பது வரைக்கும் போயிருக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் பூமியினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வருது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே வருது சென்னையினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே வருது அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு உங்களுடைய உடல் சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியுடையதாக இருக்கின்றதா இல்லை அப்படிங்கிறத இப்போ பிரச்சனை கடந்த இருநூறு வருடங்களாக மனித சமூகம் உற்பத்தி செய்த வாயுகளின் காரணமாக உற்பத்தி முறையின் காரணமாக வெளியேறினா இந்த க்ரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் போய் இது படிஞ்சிருச்சு சென்னையினுடைய டெம்பரேச்சர் கடல் இருந்துமே அதுலேருந்து வரக்கூடிய காற்று வந்துக்கிட்டு ஒரு குளிர் காற்று சாயங்காலத்துலேருந்து வரும் அந்த காலையில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் இந்த பக்கம் வருகின்ற போது அது அப்படி கடலில் போயிட்டு கூலாயிட்டு குளிர் காற்று அப்படிந்து வருது ஸோ இது ஒரு சர்க்கிளாக நமக்கு இருந்துச்சு இந்த ஒரு சமன்பாடும் இன்னைக்கு உடஞ்சிருக்கு இந்த பத்து வருஷத்தில் நிச்சயமாக நம்மளால் இது செய்ய முடியும் இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அது அந்த நிறைய சயின்டிஸ்டுக்கான மாற்றை முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நாம் ஓரளவுக்கு பாதுகாத்துலாம் அப்பவும் பூமியோட டெம்பரேச்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அதை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏனென்றால் வணக்கம் சென்னை நகரம் வெட் பல்ப் வெப்பநிலைய நெருங்கிட்டு பூவுலகில் நண்பர்கள் அமைப்பு அறிக்கையை வெளியிட்டு வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன கடந்த ஒரு பத்து வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த புவி வெப்பமயமாதல் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதனுடைய பாதிப்புகளை நம்ம அன்றாட வாழ்வியலை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் ஸோ கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் முப்பது நாற்பது வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதனுடைய டைரக்ட் இம்பாக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அதனால் ரொம்ப அதிகப்படியான அளவிலான வெள்ளம் பார்க்குறது அதுக்கப்புறம் சைக்ளோன்ஸ் உருவாகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நாம் வந்து சமீபத்து காலகட்டத்தில் ஒரு கடந்த பத்து வருடங்களாக ரொம்ப அதிகமாக எதிர்கொண்டிருக்கிறோம் அதில் இப்போது சமீபத்தில் இருக்கக்கூட இன்னும் முக்கியமான இன்னொரு பெரிய ஒரு நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் கனடா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் அமெரிக்காவில் போன்ற நாடுகள்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் லெவல் அப்படிங்கிறது வந்துட்டு பயங்கரமாக எகிரி போயிட்டு இருக்குது ஃபிஃப்டி டிகிரி சென்டிகிரேடர் வரைக்கும் அந்த அளவுக்கு அதிகமாக வெப்பங்கள் வந்து உயர்ந்து கொண்டே இருக்கின்றது நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக வேலூர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வரைக்கும் போச்சு இல்லை நூற்றி மூணு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது வந்து ஃபேரண்ட் கிட் அப்படிங்கிறது அதாவது ஏறத்தால் வந்துட்டு ஒரு நாற்பது டிகிரி அளவுக்கு ஒட்டி வரக்கூடியது கல்ஃப் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ அளவுக்கு தான் இது அதிக வாமெஸ்ட் அப்படின்னா அந்த ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர்னு வரைக்கும் ஆனால் இன்னைக்கு ஐம்பது வரைக்கும் போயிருக்கு இது வரைக்கும் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டதில் மிக மிக அதிகமான அளவிலான இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இப்போ உலகங்களும் பதிவாகி கொண்டிருக்கின்றது இது நமக்கு வந்து ஒரு ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு எச்சரிக்கை மணியாக நம்ம பார்க்க வேண்டியது அதனால் இது உலகங்கும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது நமக்கும் ஆபத்துக்களை உருவாக்குது ரொம்ப சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சல் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா காய்ச்சல் அப்படிங்கிற என்னென்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் இல்லைங்களா பாடி டெம்பரேச்சர் வந்து அந்த ஒரு சராசரி நிலையில் இருக்கணும் அதிகமாகவும் போகக்கூடாது குறையும் கூடாது நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு அப்படின்னா நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அதே நேரத்தில் குறைஞ்சிட்டாலும் பிரச்சனை இல்லைங்களா அப்போ பாடி டெம்பரேச்சர் வந்து ஒரு சீதோசனமான நிலையம்னு இருக்கணும் அந்த சீதோசனமான நிலையம் இருக்கிறதுக்கு பாடிக்குள்ளே சில மெக்கானிசம் இருக்குது அவுட் சைட் டெம்பரேச்சர் இருக்குது ரூம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா சென்னைக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது தமிழ்நாடுக்குன்னு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு ஆம்பியன் டெம்பரேச்சர் இருக்கணும் இந்தியாவுக்குன்னு ஒரு ஆம்பியன் டெம்பரேச்சர் இருக்கணும் உலகளவில் ஒரு ஆம்பியன் டெம்பரேச்சர் இருக்குது அந்த டெம்பரேச்சர் மாறுபடும் ஆனால் இவை எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பேலன்ஸாக இருக்கும் உங்கள் பாடி டெம்பரேச்சர் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புற என்வரான்மெண்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதை தாழ்ந்து இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இவை எல்லாமே பேலன்ஸாக இருக்கின்ற போது தான் உங்களால் இயங்க முடியும் நம்ம உடம்புக்கு என்ன இயல்பாக ஒரு அமைப்பு என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு தகவமைத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும் ஏன் வேர்க்குது ஏன்னா வெளியே வந்து ரொம்ப அதிகமான ஹீட் இருந்துச்சுன்னா உங்கள் பாடி வந்துட்டு ஆகணும் இல்லையா உங்களை வந்துட்டு கூல் படுத்தி சமப்படுத்துவதற்காக வேர்வை வருகின்றது அந்த வேர்வை சுரபிகள் வந்து உருவாகுது அப்போ உடலுக்கு இயற்கையாக இந்த தன்மை இருக்குது நம்ம பரிணாம வளர்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அப்போ வெளியே வரக்கூடிய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு மாற்றி இந்த அம்சம் இருக்கு இல்லைங்களா இதைத்தான் நம்ம வந்து வெட் பல்ப் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்கிறோம் ஸோ இந்த ஒரு சமம் பாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாடி செயல்படணும் ஒரு கேள்வி இருக்குது அதுக்காக டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு மாறுனாலும் உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறிக்குன்னா மாறாது ஒரு ஒரு அளவுக்கு தான் இப்போ வெளியே டெம்பரேச்சர் ஐம்பது அறுபதுன்னு போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு மாறுமான்னு கேட்டிங்கன்னா மாறாது ஏன்னா அந்த உடம்புக்கு அப்படி செயல்படுவதற்கான எந்த விதமான பழக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அப்படி இன்பில்ட்டாக நமக்கு கிடையாது நம்ம ஜீனில் அந்த தகவல் இல்லை நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மாறுதல் அடையாது ஒரு குறிப்பிட்ட அளவிலான டெம்பரேச்சர் அளவுக்கு மட்டும்தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்வதற்கான ஒரு மெக்கானிசத்தோடு இருக்குது ரைட்டுங்களா இப்போது புற சூழல் இப்போ இருக்கக்கூடிய இந்த டெம்பரேச்சர் பூமியினுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டே வருது தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே வருது சென்னையினுடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே வருது அப்போ அந்த டெம்பரேச்சருக்கு உங்களுடைய உடல் சேர்ந்து வாழ்வதற்கு தகுதியுடையதாக இருக்கின்றதா இல்லை அப்படிங்கிறத இப்போ பிரச்சனை அப்போ எதிர்காலத்தில் வெளியே இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் இப்போ எப்படி எதிர்கொள்வீங்க வேறு வழியே இல்லை நீங்கள் ஏசி போட்டு வீட்டுக்குள்ளே தான் ஆகணும் வெளியே வந்து நடமாட முடியாது அப்போ அன்றாட விவசாய கூலிகள் என்ன பண்ணுவாங்க உடல் உழைப்பாளிகள் என்ன பண்ணுவாங்க வெளியே கொத்து வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனையாக இருக்குது நம்ம சில வருடங்களுக்கு முன்பாக வேவ்ஸ் அப்படின்னு கேட்டோம் வெப்பக்காற்று அப்படின்னு ஒரு புதிய ஒரு பினோமினா சொல்லப்பட்ட அந்த வெப்பக்காற்று காரணமாக சில பேர் டக்குன்னு ஒரு இரண்டாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க ஐரோப்பிய நாடுகள் அப்படிங்கிற சம்பவம் நடந்துச்சு ஆந்திரால இருந்து நிறைய மக்கள் வந்து இடம்பெயர்ந்து போனாங்க ஸோ இந்த வெப்பக்காற்று அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வந்துச்சு ஸோ அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இறந்து போனவர்கள் அதிகப்படியான குளிரை தாங்க முடியாமல் இறந்து போன நபர்கள் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வருகின்றது அதில் இந்த தட்ப ஏற்பாட்டு நிலையில் ஏற்படுகின்ற இந்த ஒரு மாற்றம் அதுக்கு சார்ந்து உங்களுடைய உடம்பில் மாற்றம் ஏற்பட்டால் ஒழிய நீங்கள் தாங்க முடியாது ஸோ அதுக்கான கெப்பாசிட்டின்னு வந்து நமக்கு இல்லை அப்படி இருக்கின்ற போது இது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஆபத்து இருக்குது அதுவும் இன்டர் கவர்மெண்ட் பிளானல் ஆன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க தந்திருக்கக்கூடிய ஒரு ரீசண்டான ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு எப்படி பார்த்தாலும் ஒன் டிகிரி செல்சியஸ் அளவு இன்க்ரீஸ் இருக்கும் நம்மளோட டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க ஆவரேஜ் டெம்பரேச்சர் சென்னையினுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் சராசரியாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டுலேருந்து அது முப்பத்தி மூணு அளவுக்கு இருக்கலாம் எதிர்காலத்தில் ஐ அடுத்த ஐந்து வருடங்கள் இது வந்து முப்பத்தி நாலாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஸோ முப்பத்தஞ்சு அப்படின்னாப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறதே நமக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பதுன்னு போயிடும் அந்த டெம்பரேச்சருக்கு உங்களுடைய பாடி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் எதிர்காலத்தில் நமக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்க போகின்றது இதற்கு எதிராக நம்மளை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கும் செயல்படுவதற்குமான திட்டங்களை உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஸோ அந்த ஒரு ஆபத்தில் தான் இருக்கும் நாம இந்த வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமாகிறதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன சார் இது முற்றிலுமான ஒரு புற காரணமானது அது குளோபல் வார்மிங் அப்படினு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பூமியினுடைய தட்பொழ்ப்பு நிலையில் மிகப்பெரிய அளவில் மாறுதல் நடந்து கொண்டே இருக்கின்றது பூமியினுடைய டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தான் அதுவும் குறிப்பாக நைன்டீன் ஃபிஃப்டிஸ்க்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த பசுமை இல்லை வாயுகள் அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடு மீத்தைன் நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற இந்த மாதிரி முக்கியமான வாயுகளினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது இந்த வாய்வுகள் நமக்கு நிச்சயமாக தேவை இயற்கையாக இவை உற்பத்தி ஆகி கொண்டு தான் இருக்கின்றன இவை இருக்கின்ற காரணத்தினால்தான் பூமி வந்து ரொம்ப ஐஸ் ஆகாமல் ஒரு ரொம்ப ஒரு பேலன்ஸான டெம்பரேச்சரில் இருக்குது என்ன சொல்ல போனால் கடந்த பத்தாயிரம் வருடங்களாக அந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு சீதோஷ நிலைமை இருக்குது நம்ம ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறோம் ஆனால் கடந்த இரநூறு வருடங்களாக மனித சமூகம் உற்பத்தி செய்த வாயுகளின் காரணமாக உற்பத்தி முறையின் காரணமாக வெளியேறின இந்த கிரீன்ஹவுஸ் கேஸஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் போய் இது படிஞ்சிருச்சு அதுவும் குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் சி ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடோட அளவு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா அது நார்மலாக ஒரு டூ ஃபிஃப்டி பார்ட்ஸ் பர் மில்லியன் அந்தளவுக்கு பிபிபிஎம்ன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அது முந்நூற்றி ஐம்பது ஆகி இன்றைக்கி நானூற்றி இருபது வரைக்கும் போயிடுச்சு நானூற்றி இருபது பிபிஎம் அளவுக்கான இருக்குது இந்த எண்ணிக்கையில் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது காரணமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனிலருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளை வெளியே விடாமல் இதை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சுருது அதாவது வந்து ஒரு குக்கர் மாதிரி நம்ம இப்போ ஒரு குக்கருக்கு உள்ள ப்ரெஷர் இருக்கு இல்லைங்களா மேலே நீங்கள் அந்த மூடி வச்சுட்டு இருக்கும்போது அதுலேருந்து கொஞ்சம் வாயுகள் வெளியே போகணுன்னா அந்த ப்ரெஷரை வந்துட்டு ஒரு சம்பவங்களில் வச்சிருக்கு நீங்கள் அது இல்லாமல் வெளியே அது போக விடாமல் கீழே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் குக்கர் பர்ஸ்ட் ஆயிடும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த நிலைமை தான் இப்போ பூமி வந்து அப்படிப்பட்ட நிலைமை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு குளோபல் வார்மிங் அதை தான் உருவாக்கி கொண்டிருக்கு ஸோ இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆக கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு அடுத்த சைடு சைட் நடந்துட்டு இருக்கு நிறையா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது கடலுடைய டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ குளோபல் வார்மிங் காரணமாக உலகங்களும் இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குன்னு அதன் காரணமாக வரக்கூடிய ஒரு ஆபத்து தான் இந்த ஆபத்து சென்னை ஒரு ஹீட் ஐலாண்டாக மாறிட்டு இருக்குன்னு சொல்றாங்க இதுக்கான காரணங்கள் என்ன அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது அதாவது ஒன்றும் இல்லை சூரிய கதிர்கள் வருகின்ற போது வந்து பார்த்திங்கன்னா அது கடல் பகுதியில் போகும் அங்கே வந்து அந்த ஹீட்டை வந்து அது வந்து உள்வாங்கிக்கும் சில ஹீட் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் இந்த நகர்ப்புறத்தில் அதிகப்படியான இங்கே நமக்கு வந்து க்ரீனரி இல்லை இல்லைங்களா பசுமை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது சென்னையில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதிகப்படியான கான்க்ரீட் தான் இருக்குது கிட்டத்தட்ட கான்க்ரீட் ஜங்கல் அப்படின்னு தான் நான் சொல்கிறோம் கான்க்ரீட் காடுகள் தான் இருக்குது இந்த கான்க்ரீட் காடுகளில் மேலே படக்கூடிய இந்த சூரிய வெப்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த ஹீட் இங்கே தங்கிடுது அப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரோட இந்த ஹீட் இருக்கும்போது அதிகப்படியான உஷ்ணங்கள் உருவாகுது அப்போ மோர் அண்ட் மோர் ஹீட்டிங் எஃபெக்ட் உண்டாகுது அதை தான் நம்ம வந்து இந்த அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்கிறோம் அது ஒரு ஹீட் ஐலேண்டாக உருவாக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதிக பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஏரியாவில் தான் இது நடக்குது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இயற்கை பச்சை பரப்பு இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு வெறும் கான்கிரீட் காடுகள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஃபினோமினா நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதன் காரணமாக தான் இங்கே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு வந்து முன்னே ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி சென்னை அப்படின் சொன்னி பாருங்கள் நமக்கு சாயங்கால வேலையில் நமக்கு சீ பிரீஸ் வரும் இல்லைங்களா அந்த கடல் காற்றுலேருந்து வரும் அதனால் ஒரு சமன்பாடு அப்படிங்கிறது இருந்துச்சு ஃபேன் இல்லாமல் கூட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னையில் தூங்கிடலாம் அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது சாத்தியம் இல்லாத அப்போ டெம் சென்னையினுடைய டெம்பரேச்சர் கடல் இருந்துமே நமக்கு அருகாமையில் ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது அதுலேருந்து வரக்கூடிய காற்று வந்துக்கிட்டு ஒரு குளிர் காற்று சாயங்காலத்துலேருந்து வரும் அந்த காலையில் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் இந்த பக்கம் வருகின்ற போது அது அப்படி கடலில் போய்ட்டு ஆயிட்டு குளிர் காற்று அப்படிங்கிறது வருது ஸோ இது ஒரு சர்க்கிளாக நமக்கு செயல் நடந்துட்டுருச்சு இந்த ஒரு சமன்பாடும் இன்றைக்கி உடஞ்சிருக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் அதிகப்படியான கான்கிரீட் ஜங்கலை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோம் ஐஐடி இருக்கக்கூடிய பகுதி கிண்டி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது முக்கியமான நமக்கு இன்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு க்ரீனரி ஸ்பேஸ் தான் இருக்குது ஆனால் தொடர்ச்சியாக அந்த இடங்களை நாம் மரங்களை வெட்டி கொண்டே இருக்கிறோம் சென்னையில் இருக்கக்கூடிய கிரீன் கவர் அப்படிங்கிறது பயங்கரமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்போ அது இல்லாததன் காரணமாக இன்றைக்கி இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது இதன் காரணமாக நமக்கு என்ன சொல்கிறது இந்த ஹீட் எஃபெக்டினுடைய காரணமாக நேரடி பாதிப்புகளும் மறைமுறை பாதிப்புகளும் அதிகமாக இருக்குது நேரடியான நமக்கு உடல் ரீதியான மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்புகள் உண்டாக வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது மறைமுகமாக நம்ம வெளியே போக முடியாது வேலை செய்வதற்கான பிரச்சனை நம்ம சைக்காலஜிக்கலாக நமக்கு இருக்கணும் நீங்கள் நினச்சி பாருங்கள் காலையில் இந்த டிராஃபிக் வெயில் சத்தம் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்வியலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆபத்து தான் இருக்குது ஸோ இவ எல்லாம் சேர்ந்து தான் நம்மளுக்கு பாதிப்புக்குள்ளாக ஒரு பிரச்சனை சமீப காலமா நம்மளோட கிளைமேட்ல நிறைய வேறுபாடுகளை ஃபீல் பண்றோம் வெயில் அடிச்சாலும் அதிகமா வெயில் அடிக்குது மழை பெஞ்சாலும் அதிகமா மழை பெய்யுது பனி பெஞ்சாலும் இதே தான் சோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து அதிகமா நடக்கிறதுக்கு என்ன காரணம் சமீபத்துல வந்து நிறைய பேப்பர்ஸ் வந்து இருக்கு எல்லாமே வந்து மனித சமூகத்தின் காரணமாக ஆந்த்ரோபெனிக் ஆக்டிவிட்டின்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனித சமூகத்தின் காரணமாக அது உற்பத்தியின் முறையின் காரணமாக வெளியேறின கிரீன் ஹவுஸ் கேஸஸினுடைய சைடு எஃபெக்ட் தான் அப்படிங்கிறத யாருக்குமே எந்த இல்லாமல் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் குறிப்பிட்டது போல் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ்னு இதை நேம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க முன்னாடியே மழை பெய்ஞ்சுது இப்போவும் மழை பெய்யுது ஆனால் அந்த மலையினுடைய தன்மையில் மாறி இருக்குது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் நமக்கு பெய்ய வேண்டிய அந்த மான்சூன் இருக்குது இல்லைங்களா மூணு மணி நேரத்தில் பெய்யுது கேரளாவில் நடந்த அந்த வெள்ளம் நடந்துச்சு இல்லைங்களா அந்த பாதிப்பு அப்போ அவங்க ஸ்டடி பண்ண சொன்னாங்கன்னா மூணு மாதம் பெய்ய வேண்டிய மழை மூணு மணி நேரத்தில் கொட்டி திஞ்சிருக்கு அந்த அதனால தான் அவ்வளோ பெரிய லேண்ட்ஸ்லைடிங் அங்கே வந்து அதிகமாக நினச்சி கோல்டு ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து மேகங்கள்லேருந்து அப்படி வெடித்து அதுக்குள்ளேருந்து மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டி திக்கக்கூடிய இந்த தனி ஹிமாச்சல் பிரதேசில் நேற்று அந்த மாதிரி சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இப்போ லைட்னிங் அப்படிங்கிறது மின்னல் தாக்கி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகின்றது கடந்த இரண்டு வருடங்களாக இந்த எண்ணிக்கை அதிக அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் மெட்ரோபாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது அடுத்த ஒரு பிரச்சனை இதுவும் கிளைமேட் சேஞ்சினுடைய ஒரு காரணமாக இருக்கின்றது அதிகப்படியான சைக்ளோன்ஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறதான் இருந்துச்சு புயல் அப்படின்னு ஆனால் கடந்த இருபது முப்பது வருடங்களாக வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு புயல் அப்படிங்கிறது வருது கொக்கி புயல் நாம் பார்த்தோம் கெஜா புயல் பார்த்திருக்கோம் தானே புயல் பார்த்துருக்கோம் வருதா புயல் பார்த்துருக்கோம் இப்படி வரிசையாக நமக்கு வருடந்தோறும் புயல் அப்படிங்கிறது வருது அப்போது அதிகப்படியான கொட்டி தீக்கக்கூடிய மழை வெள்ளம் நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்குது புயலினுடைய எண்ணிக்கை அதிகமாக ஹீட் வேவ்ஸ்னுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அதிகப்படியான குளிரின் காரணமாக மனிதர்கள் இருந்து போய்விட்றாங்க டெல்லியில் அந்த மாதிரி சமூகம் நடந்திருக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு கோல்டு அதே மாதிரி சம்மர் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படியே இருந்து விரிவடைஞ்சு போயிட்டு முன்னாடி வந்து மே மாதத்துலைய அந்த வெயில் அப்படிங்கிறது மே மாதம் வரைக்கும் தான் இருக்கும் நமக்கு இப்போ வந்து மே ஜூன் வரைக்குமே அது இருக்குது ஏப்ரல் ஆரம்பித்து அந்த 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 டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வந்து உங்களுக்கு வந்து அதே போல் ஒவ்வொரு மே மாதத்தினுடைய வெப்ப அளவு அதிகரிச்சுட்டே போனது போன வருடம் மே மாதத்தோடு இந்த வருடம் மே மாதத்துடைய வெப்பம் அதிகமாக இருக்கட்டும் அதற்கு முன்பாக மே மாதத்துடைய வெயிலோட அதிகமாக இருச்சு ஸோ இது வந்து டே பை டே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு ஸோ இவை எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படிங்கிற ஏற்பட்டுருக்கு இவை காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிகழக்கூடியவை அப்படிங்கிறதுக்கான நிறைய ஸ்டடீஸ் அப்படிங்கிற தொடர்ச்சியாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கிளைமேட் சேஞ்ச் இன் இன் இண்டியன் ரீஜன் அப்படிங்கிற ஒரு பேரில் ஐஐடி பூனே வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்காங்க அது மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸின் கீழே வந்து வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை அவை ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றது இந்தியாவில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக அதிகப்படியான உடைய வரத்தும் அதிகப்படியான மழை வரத்தும் அதிகப்படியான டெம்பரேச்சர் இன்க்ரீஸும் நாங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது இவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் நம்ம முடியும் ஸோ அப்போது நம்மளுடைய நியூ நார்மல்சி நம்மளுடைய அன்றாட வாழ்வியல் அப்படிங்கிறது இப்படியான எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவென்ட் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியலா சொல்லுகின்றோம் தமிழகத்தில் கிளைமேட் எமர்ஜென்சியை அறிவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த அளவுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தான் தமிழகம் இருக்கா கிளைமேட் எமர்ஜென்சி அப்படிங்கிறத இந்த இதை நிறைய டிக்ளேர் பண்ணிட்டு வராங்க நிறைய ஐக்கிய நாடுகள் இருக்கக்கூடிய நிறைய ஐரோப்பியன் யூனியன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்லரேஷன் வந்து நிறைய கொடுத்துட்டு வராங்க யூகே போன்ற நாடுகள்லாம் கூட வந்துட்டு கிளைமேட் சேஞ்சிக்காக தனி சட்டம் ஏற்றிருக்காங்க அமெரிக்காவில் கூட சார்ந்திருக்கக்கூடிய நிறைய மாகாணங்களில் சட்டங்கள் கொண்டு வரக்கூடிய இருக்காங்க ஃபிலிப்பைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து நிறைய சட்டங்கள் வரும் ஸோ அந்த நாடுகளில் வந்து கிளைமேட் எமெர்ஜென்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதற்காக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன சொல்ல போனால் குட்டி குட்டி தீவுகள் இருக்கிறீங்களா அவங்கள்தான் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்குது ஏனென்றால் கடல் மட்டத்தினுடைய அளவு உயர்ந்து கொண்டே வருகின்றது கடல் மட்டத்தினுடைய அளவு உயர்ந்து கொண்டு இருந்தால் இந்த நாடுகள்லாம் இல்லாமலே போயிடும் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெனர்புலாக இருக்கிறது அவங்க தான் ஸோ இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே தொடர்ச்சி ஆனால் கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அதற்காக செயல்படுறாங்க ஏன் அது வந்து அவசியம்னா அரசினுடைய கொள்கைகள் செயல்பாடுகள் இல்லாமல் நாம் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாத்தையும் படித்து அவங்களோட ரிப்போர்ட் கொடுத்துட்றாங்க பாதிப்புக்குள்ளாகிறது பெருவாளர் மக்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இந்த இடத்துல இதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னா அரசு செயல்படணும் ஸ்டேட் செயல்படணும் இல்லைங்களா நமக்கு அடிப்படையான பிரச்சனை இருப்பதுன்னா உற்பத்தி முறை தற்போது இருக்கக்கூடிய உற்பத்தி முறையும் தற்போது இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த நெக்ஸஸ் குறிப்பாக உலக வர்த்தக கழகம் டப்ளியூடிஓன்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஐஎம்எஃப் ஆக இருக்கட்டும் வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும் குளோபலைஸ்டு எக்கனாமி இருக்குங்களா மார்க்கெட் எக்கனாமி இவை எல்லாமே முன்வைக்கக்கூடிய இந்த உற்பத்தி முறை தொடர்கின்ற பட்சத்தில் இந்த ஆபத்திலும் நம்மளால் வெளியே வர முடியாது அப்போ இந்த உற்பத்தி முறை மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு சோசியலிச சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறை மக்களுக்கு தேவையான ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறை நோக்கி நாம மாற்றம் அடைந்தால் ஒழிய இந்த ஆபத்தில் நம்ம பாதுகாத்துக்கொள்ள முடியாது அதன் மூலமாக மட்டும்தான் க்ரீன் ஹவுஸ் கேஸோடைய எம்ஷன் நீங்கள் குறைக்க முடியும் தேவைக்கான உற்பத்தி இருக்க போதெல்லாம் இல்லைங்களா அப்போ அதை நோக்கி நீங்கள் வந்து நகரணும் அப்படின்னா அரசனுடைய கொள்கைகளாக இருக்கணும் அது ஒரு அரசனுடைய கொள்கையாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் மாறணும் அதற்காக தான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் நைன்டி டூவில் ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் வந்துச்சு நைன்டி செவனில் குயிட்ட புரோட்டோக்கால் வந்துச்சு அந்த ஒப்பந்தத்திலும் பெரிய அளவு செயல்படுத்த முடியாத காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துச்சு இவை எல்லாமே காலநிலை மாற்றத்துக்கு தான் இவை எல்லாமே அறிவுறுத்துவது என்னென்னா நாடுகள் எல்லா நாடுகளும் உலக நாடுகளும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக உற்பத்தி முறையை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இந்தியா அது கையெழுத்திட்டு இருக்கு அந்த கையெழுத்திட்டு அதுக்கேற்றபடி ஏற்றப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை டிக்ளேர் பண்ணணும் ஆமா நாம ஒரு கிளைமேட் எமர்ஜென்சியில் இருக்கிறோம் ரொம்ப ஒரு ஆபத்தான நிலமையில் இருக்கிறோம் அப்போ இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு வேணும் அதுக்கு நீங்கள் அறிவிக்கணும் அதனால தான் நம்ம அதை சொல்றோம் நீங்கள் அதை டிக்ளேர் பண்ணிட்டு அதற்கான கொள்கைகள் அதற்கான சட்டங்கள் அதற்கான அமைப்புகள் அதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி நம்மளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் அந்த சொல்கிற உடம்போட மாற்றத்திற்கு நிறைய நேரம் தேவைப்படும் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா இல்லை இது நடப்பதுக்கான சாத்தியம் இருக்குதா இல்லையாங்கிறதுல வந்து நீங்கள் செஞ்சுதாகணும் உங்களுக்கு சாய்ஸ் இல்லை நீங்கள் சாய்ஸ் இருக்கும்போது ரைட் ஓகே இதை செய்யலாமே வேண்டாங்கிற ஆனால் என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை நீங்கள் சி நம்ம பூமியினுடைய இந்த பயோஸ்பேர் இருக்கு இல்லைங்களா ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்குது இந்த நிலப்பகுதியில் இருந்துட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பன்னெண்டு மைல் ஒரு கேப் இருக்குது இல்லைங்களா அந்த இடம் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் தான் பயோஸ்பியர்னு சொல்கிறோம் இந்த அமைப்பு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்களும் விண்மீன்களும் இருக்கக்கூடிய வகையில் வேறு எங்கேயுமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறிந்த வரைக்கும் இந்த அமைப்பு மாதிரி வேறு எங்கேயுமே இல்லை பூமியில் மட்டும்தான் இருக்குது அவ்வளோ அழகான ஒரு முக்கியமான உயிர் வாழக்கூடிய இந்த பயோஸ்பியர் வேறு எங்கேயுமே இல்லை இந்த அழகான இந்த ஒரு இது இருக்குது இதுதான் நமக்கு பாதுகாப்பு இந்த பயோஸ்பியர் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே உயிர் வாழ முடியும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பயோஸ்பியரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க இந்த பயோஸ்பியருடைய தன்மையை மாற்றி அமைச்சிட்ருக்கீங்க அந்த தன்மை மாறிச்சுனா செவ்வாய் கிரகம் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க ஃபுல்லாக பாலைவனமாக தான் இருக்கும் இங்கே வந்துட்டு பூமி இருக்கும் அது பாலைவனமாக இருக்கும் இங்கே உயிர்களே இருக்க முடியாது அதனால் ஃபஸ்ட்திங் உங்களுக்கு வந்து முதல்ல சாய்ஸ் கிடையாது ரெண்டாவது இது ஒரே நாளில் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது அதனால தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு நெக்ஸஸ் இருக்குது நமக்கு அதனால தான் மூன்றாம் உலக நாடுகளுக்கு தேவையான தொழில்நுட்பத்தை தரணும் ஃபண்டிங்கை தரணும்னு சொல்கிறேன் இப்போ பாரீஸ் அக்ரிமெண்ட்டில் இதெல்லாம் பேச்சுவார்த்தைகள் இருக்குது இந்த அதனால மூன்றாம் உலக நாடுகள்லாம் இது அவங்களுக்கு தேவையான கொடுக்கணும் ஏன்னா வளர்ந்த நாடுகள் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் காரணம் வந்து வளர்ந்த நாடுகள் தான் ஸோ அவர்கள் இவர்களுக்கு தேவையான நிதி உதவி தர வேணும் டெக்னாலஜியும் தரணும்னு சொல்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் உற்பத்தி முறையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாற்றி அமைப்பது அப்படிங்கிற ஒரு வேலை செய்யணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய க்ரீனரியை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க ஐபிசிசி சொல்லக்கூடியது என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கோ சென்சிட்டிவான இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த இடங்கள் அந்த க்ரீனரியை எப்படி பாதுகாப்பது கூடுதலாக அடுத்த க்ரீனரி எப்படி காடுகளை நீங்கள் உருவாக்கி வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறது செகண்டரியான சிஸ்டம் மூன்றாவது உற்பத்தி முறையில் மாற்றங்களை கொண்டு வருவது நமக்கு வந்துட்டு ஆயிரம் மெகாவாட் ரெண்டாயிரம் மெகாவாட் இருக்கக்கூடிய பெரிய பெரிய திட்டங்கள்லாம் நமக்கு தேவையில்லை சின்ன அளவிலான திட்டங்களை டீசென்ட்ரலைஸ்டாக அதை வந்து எப்படி உற்பத்தியான தேவைக்கான உற்பத்தியை நீங்கள் வந்து கொண்டு வாங்க லக்ஸரிக்கான உற்பத்தியை வந்து நீங்கள் பண்ணாதீங்க தேவைக்கான உற்பத்தியை கொண்டு வாங்க கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கக்கூடியதில் ஃபஸ்ட்டு திங் ஃபாசில் ஃபுல்லில் வந்து இங்கே வெளியே வரணும் ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னென்னா ஃபாசல் ஃபீல்டு தான் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக இருக்குது ஃபாசல் ஃபீல் வந்து இங்கே வலியும் மீத்தேன் ஓரியடாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக வந்து நீங்கள் குறைக்கணும் இதற்கான மாற்றுகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த டெக்னாலஜி வந்து நம்மள்கிட்ட இல்லாமலாம் இல்லை ஸோ அந்த டெக்னாலஜி அதை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அதற்கான பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை தான் ஸோ இவை எல்லாமே நடைமுறைப்படுத்துவதில் சாத்தியமான விஷயங்கள் தான் முடியாத விஷயங்களாம் இல்லை ஆனால் இந்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும் ஒரு சைமெண்டைன் ஒரே நாளில் மாறிடாங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் அது எந்தளவுக்கு நான் நகர்றோம் அதுக்கான ஒரு பிளான் இருக்கா நம்ம ஆரம்பிச்சிட்டோமா இன்னும் நம்ம டிக்ளேரே பண்ணலையே கிளைமேட் சேஞ்ச் எமர்ஜென்சி நீங்கள் டிக்ளே பண்ணல டிக்ளேர் பண்ணி கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறானே ஸோ அது ஒரு ஐந்து ஆகலாம் பத்தாண்டுகளாம் அதனால தான் ஐபிசிசி என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த பத்தாண்டுகள் உங்கள் முக்கியங்கிறாங்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளுக்குள்ளாக பூமியினுடைய கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் க்ரீன் கஸ்காட் எமிஷனை ஐம்பது சதவீதம் நீங்கள் குறைக்கணும் இல்லை அப்படின்னா இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய டெம்பரேச்சருங்கிறது மூணு டிகிரி செல்சியஸ் அளவு இன்க்ரீஸ் ஆடுங்கிறாங்க மூணு டிகிரி செல்சியஸுங்கிற சாதாரண விஷயங்களில் மூணு டிகிரி செல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதமான உயிரினங்கள் இங்கே உயிர் வாழ முடியாது ஸோ அதை கட்டுக்குள் வைத்து அதிகப்படியான ஒன் பாயிண்ட் டிகிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு அதை இன்க்ரீஸ் ஆக அளவு விடலான்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் அடுத்த பத்து வருடங்களை நீங்கள் என்ன செய்யறீங்கிறத பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இந்த பூமியினுடைய டெம்பரேச்சர் என்னவாக இருக்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் அந்த சவாலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் மாற்றங்களை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் ஸோ உங்களுக்கு பத்து வருடங்கள் டைம் பீரியட் இருக்குது இந்த பத்து வருஷத்தில் நிச்சயமாக நம்மளால் இது செய்ய முடியும் இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த நிறைய சயின்டிஸ்டுக்கான முன் முன்வைக்கிறாங்க அதன் அடிப்படையில் நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நாம் ஓரளவுக்கு பாதுகாத்துலாம் அப்பவும் பூமியோட டெம்பரேச்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அதை உங்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது ஏனென்றால் ஏற்கனவே கார்பன் டைஆக்சைடு எமிஷன் அந்தளவுக்கு ஹையாக இருக்குது அதனால் கண்டிப்பாக பூமியோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆக தான் போகுது ஆனால் அதோடு சேர்ந்து வாழ்வதற்கான நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பாதிப்பைகளை குறைப்பதற்கான வேலைகள் செய்ய வேண்டும் அடாப்டேஷன் அண்ட் மிட்டிகேஷன் இதுதான் நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த செயல்பாடுகளை செய்வதற்கான வேலைகளை நாம் இப்போதிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடியது ஒம்பது வருடங்கள் தான்